திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுடனான தொகுதி ஒதுக்கீடு நடைபெற்று வரும் நிலையில் ஏற்கனவே சில கட்சிகளுக்கு அதற்கான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து காங்கிரசுடன் எப்பொழுது திமுக தன்னுடைய தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இன்று அல்லது நாளை அது உறுதி செய்யப்படும் என தற்போது கிடைத்த தகவலில் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, காங்கிரசிற்கு தற்போது திமுக தரப்பிலிருந்து எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தற்போது வரை தகவல்கள் தெரிவிக்கின்றன, விவரங்கள் என்னவாக இருக்கிறது, பதிவு செய்யுங்கள். ஷமீனா, நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சி ஒரு பல்வேறு தரப்பு பல்வேறு தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு நாள் முழுக்க நடந்தது. இன்று மீண்டும் விரிவுபடுத்தப்பட்ட செயற்குழு கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய முன்னணி தலைவர்கள் இதில் பங்கெடுத்திருக்கின்றனர். முன்னதாக செயற்குழு கூட்டத்திற்கு முன்னதாக முக்கிய தலைவர்கள் கே எஸ் அழகிரி, தினேஷ் குண்டுராவ், கே ஆர் ராமசாமி மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் அடங்கிய முக்கிய தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் முன்னதாக நடந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த முக்கிய தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு வீரப்ப மொய்லி செய்தியாளர்களிடம் பேசிய போது, செய்தியாளர்கள் அடுக்கிய கேள்விக்கு பதிலளித்த போது, திமுக காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை, இன்றோ அல்லது நாளையோ திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யப்படும் என்ற தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் தினேஷ் குண்டுராவ், கே எஸ் அழகிரி ஆகியோர் பேசியதும் விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும், கமலுடன் பேச்சுவார்த்தை என்பது வதந்தி, மீண்டும் மூன்றாம் அணியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற தகவலையும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் தெரிவித்திருந்தனர். அந்த சூழலில் தற்போது இந்த தகவலை வீரப்ப மொய்லி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது இன்று நடைபெறக்கூடிய செயற்குழு கூட்டத்திற்கு பிறகோ அல்லது நாளையோ இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக காங்கிரஸ் கட்சி 30 தொகுதிகளை இறுதியாக ஒதுக்க கோரி கேட்கிறது. திமுக தரப்பிலிருந்து 25 27 தொகுதிகள் வரை ஒதுக்க முன்வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது மறைமுகமாக நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு உடன்பாடு எட்டப்படும் நிலையில் நேரடியாக தலைவர்கள் சந்தித்து இந்த கூட்டணி என்பது இறுதி செய்யப்படும். ஷமீனா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. தமிழரசி. திமுக வேட்பாளர்கள் பட்டியல் மார்ச் 10 தேதி வெளியிடப்படும் என அந்த கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு, வேட்பாளர்களுக்கான நேர்காணல் ஆகிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதே சமயம் காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட முக்கிய கூட்டணி கட்சிகள் உடனான தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இந்நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திமுக வெளியிடவுள்ள 10 ஆண்டுகளுக்கான லட்சிய பிரகடனத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது பற்றி ஸ்டாலின் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் 10 தேதி திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிடுவதற்கு அந்த கட்சியின் தொண்டர்கள் 3வது நாளாக விருப்ப மனு தாக்கல் செய்து வருகின்றனர். இதுவரை 2123 விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்களில் 14 பேர் அமமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெற்றிருக்கிறார்கள். பெங்களூருவில் இருந்து சென்னை திரும்பிய சசிகலாவிற்கு அதிமுக கொடி பொருத்திய கார் கொடுத்த தட்சிணாமூர்த்தி மாதவரம் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு பெற்றிருக்கிறார். ஏற்கனவே வரும் 10 தேதி வரை விருப்ப மனு வழங்கப்படும் என அமமுக அறிவித்திருந்த நிலையில் தேர்தல் நெருங்குவதை கருத்தில் கொண்டு மார்ச் 7 தேதி வரை மட்டும் விருப்ப மனுக்கள் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்காக விருப்ப மனு கொடுக்க வந்திருக்கிறேன். அங்கு வெற்றி வாய்ப்பு ஏற்கனவே நின்று தோல்வியுற்றதனால் எனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. மேலும் மக்கள் செல்வர் டிடிவி அண்ணன் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற பக்குவம் ஆகவே மக்களிடத்திலே அண்ணன் டிடிவி அவர்களை தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பு மாதவரம் தொகுதி மக்களிடம் உள்ளது.